அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மனித இயக்கத்தின் ஏழு ஆற்றல் சக்கரங்கள் குண்டலினியை பத்தி பார்க்க போறோம். முதலாவது மூலாதாரம். முதுகெலும்பின் அடிபாகத்தில் ஆசனவாயின் அருகே அமைந்துள்ள இந்த சக்கரம்தான் உடல் சக்தியின் இருப்பிடம். அமைப்பில் நான்கு இதழ் தாமரை போல் சிவந்த நிறத்தில் உள்ளது. உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் பிடிவாதமும் இங்கேதான் உற்பத்தி ஆகிறது. உடலில் உயிர் இயக்கத்துக்கு இது மூல காரணமாக விளங்குவதால் மூலாதாரம் என்கிற பெயரை பெறுகிறது. சிறுநீரகங்களுக்கு மேலுள்ள அட்ரினல் சுரப்பி இதன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. சிறுநீரகங்கள், சிறுநீர் பை, முள்தண்டு ஆகியவற்றையும் மூலாதார சக்கரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அடுத்தது சுவாதிஷ்டனம். இது பாலியல் உணர்வுகளை தூண்டும் சக்கரம். தொப்புள்களுக்கு சற்று கீழே ஆறு இதழ் தாமரை போல் ஆரஞ்சு நிறத்தில் அமைந்துள்ளது. அடுத்தது சுவாதிஷ்டானம். இது பாலியல் உணர்வுகளை தூண்டும் சக்கரம். தொப்புள்களுக்கு சற்று கீழே ஆறு இதழ் தாமரை போல் ஆரஞ்சு நிறத்தில் அமைந்துள்ளது. பாலியல் சக்தி இதில்தான் மையம் கொண்டு இருக்கிறது. ஈகோவிற்கும் இந்த சக்தி தான் காரணமாக இருக்கிறது. மற்றவர்களின் உணர்ச்சி போக்குகளை உணர்கின்ற சக்தியும் இந்த சக்கரத்திற்கு உண்டு. ஐம்புலன்களையும் அடக்கி அறிகின்ற சக்தியும் இதிலிருந்து தொடர்கிறது. பாலியல் சுரபிகளின் மீது இதன் ஆக்கம் செலுத்துகிறது. உற்பத்தி உறுப்புகள், கால்கள் இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அடுத்தது மணிப்பூரகம். நாபி என்றும் இதற்கு ஒரு பெயரும் உண்டு. தொப்புளுக்கு சற்று மேலே பத்து இதழ் தாமரை அமைப்பில் மஞ்சள் நிறத்தில் அமைந்துள்ளது. உடலின் மையமாக இதனை கருதலாம். இந்த பகுதியில் இருந்துதான் உடல் இயக்கச்சக்தி உடலெங்கும் விநியோகிக்கப்படுகிறது. கட்டுக்கடங்காத உணர்ச்சியும் இங்குதான் கருக்கொள்கிறது. அதனால்தான் அதிர்ச்சியோ பய உணர்ச்சியோ ஏற்படுகின்ற போது இந்த பகுதியில் உள்ள தசைகள் இறுக்கமடைந்து விடுகின்றன. கணையம் என்கிற சுரபி இதனுடைய கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகிறது. மண்ணீரல், இறப்பை, கல்லீரல், பித்தப்பை ஆகியவை இதன் கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகின்றன. அடுத்த சக்கரம் அனாகதம். இதற்கு இருதய சக்கரம் என்கிற பெயரும் உண்டு. மார்பின் மையத்தில் இருதயம் உள்ள பகுதியில் பனிரெண்டு இதழ் தாமரை அமைப்பில் பச்சை நிறத்தில் இருக்கின்றது. அன்பு, பாசம், இரக்கம், சகோதரத்துவம், விசுவாசம், பக்தி ஆகிய அனைத்தும் நல் இயல்புகளின் இருப்பிடமும் இதுவே ஆகும். தைமஸ் சுரபி இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. இருதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் ஆகியவையும் இதன் ஆதிக்கத்தில் இருக்கின்றன. அடுத்த சக்கரம் விசுத்தி. இதற்கு குறவடை சக்கரம் என்றொரு பெயரும் உண்டு. இது பதினாறு இதழ்களை கொண்ட தாமரையாக நீல நிறத்தில் இருக்கின்றது. தொடர்பு கொள்ளுதல், எண்ணங்களை வெளிப்படுத்துதல், படைப்பாற்றல் ஆகியவை இதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவை. நம்முடைய புலன்களுக்கு அப்பால் அறியக்கூடிய விஷயங்களை இதன் மூலம் அறிகிறோம். தைராய்டு சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. குரல் வளை, மூச்சு குழல், உணவு குழல், கைகள் இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்றன. அடுத்தது ஆக்கினை. இதை நெற்றிக்கண் சக்கரம் என்றும் சொல்வார்கள். இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சற்று மேலாக கருநீல நிறத்தில் இரண்டு இதழ் தாமரை சின்னத்தில் அமைந்திருக்கிறது. தொலை உணர்தல், அதாவது டெலிபதி, தொலை அறிதல் போன்ற சக்திகள் இதன் மூலமாகத்தான் கிடைக்கின்றது. அறிவு, சங்கல்பம், மன வலிமை ஆகியவை இருப்பிடம் இதுதான். இதன் மூலம்தான் விஷயங்களை உருவகப்படுத்தி பார்க்க முடிகிறது. இந்த கண் திறக்கின்ற போது ஆன்மாக்களை கண் திறப்பதாக ஞானிகள் சொல்கிறார்கள். பிட்யூட்டரி சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. தண்டுவடம், மூளையின் கீழ்ப்பகுதி, கண்கள், மூக்கு, காதுகள் ஆகிய அவயங்கள் இதன் கட்டுப்பாட்டு உட்பட்டவை. ஏழாவது சக்கரம் தூரியம். இதற்கு சகஸ்கராம், தாமரை சக்கரம் என்ற பெயர்களும் உண்டு. இது உச்சந்தலை பகுதியில் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை வடிவத்தில் கருஞ்சிவப்பு நிறத்தில் அமைந்திருக்கிறது. இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரம் இதுதான். என்ன நடக்கப் போகிறது என அல்லது எதை செய்ய வேண்டும் என்கிற முன்கூட்டியே உணர்கின்ற சக்தி இதிலிருந்து தான் கிடைக்கின்றது. பீனியல் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. மூளையின் மேல் பகுதி இதன் ஆதிக்கத்தில் உட்பட்டவை.
இந்த ஏழு சக்கரங்களையே நமது சித்தர்கள் குண்டலினி என்று அழைக்கிறார்கள். மிக்க நன்றி.